இப்போ நாங்கள் இன்றைக்கு சினோ லே வழியில் போக போகிறோம். பாருங்க எவ்வளோ சினோ உண்டு, முன்னுக்கு பார்க்க இருக்குது, அழகான வீடுகள் இருக்கு. கனடாவில் எவ்வளோ வடிவாக இருக்குது. கனடாவை இந்த சினோவில் சுற்றி பார்க்க போகிறோம். நானுங்கிற காரில் லக்ஸஸில் ஏறி இருக்க போகிறேன். கனடா வீடுகளை பாருங்கோ எல்லாரும். இந்த பார்க்கில் சின்ன பிள்ளைகள் அழகாக விளையாடலாம். சின்ன பிள்ளை கூட இப்போ பார்க்குக்கு வெளியில் வந்திருக்கு இந்த சினோவுக்குள்ள. இப்போ கனடாவை சுற்றி பார்ப்போம். வாங்கோ இந்த சினோவில் எப்படி இருக்குண்டு. இந்த வேலண்டைன்ஸ் டே ஹாப்பியாக வெளியில் போகிறோம். இது லக்ஸஸ். இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் இந்த மேப்பில் காட்டுது. இந்த பக்கத்துக்கு போகிறோம் என்பதையும் இதில் காட்டுகிறது. ஒழுங்கால வெளியேறணுன்னு கிட்டடியில் எல்லாருக்கும் கிட்டவே பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஸ்கூல் இருக்கிறது. அதுக்கப்புறம் மொஸ்க் இருக்குது, முஸ்லீம் பள்ளி வாசல். லேன்லயே மூன்று ஸ்கூல் இருக்கு. இது எலிமெண்டரி ஸ்கூல் உண்டு, இது ஹை ஸ்கூல்,
எல்லாத்தையும் கிட்ட கிட்ட வீடுகளுக்கிட்ட பாக்கிருக்கு பிள்ளைகள் விளையாடுவதற்காக. சின்ன மோல் இருக்குது, எல்லா கடையிலும் இங்க இருக்குது. எப்படி சினோ கொட்டி இருக்குன்னு பாருங்கோ. ரோட்டு கிளீனா கிளீன் பண்ணி இருப்பார்கள். ரோட்டில் கார் ஓடலாம் வடிவ. இந்த மோளுக்குள்ள ஒரு கேனடியன் டயர் இருக்கு. சூப்பர் ஸ்ட்ரக் பாட் gas station. இந்த சினோவுக்கு நிறைய உடுப்பு போட்டுத்தான் வலிக்கிட வேண்டும் வழியால போகும்போது. நன்றிருக்கு. ஹைவே எடுக்க போறீங்களே? டிக்சி ரோட். இங்கே தெல்லிக்கு தெல்லி கேஸ் ஸ்டேஷன் இருக்கும்.
இதுல ஒரு கேஸ் ஸ்டேஷன். மரங்கள்ல இல்லை ஒன்றும் இல்லை, கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் அப்படியே இருக்கும். அதுன்ற இலையில் ஒன்றும் கொட்டுண்டாது. மற்ற மரங்கள்ட இலையெல்லாம் கொட்டுண்டு எல்லாம் உதிர்ந்து கொட்டுண்டு போம். இனி பங்குனி சித்திரைக்குத்தான் இது துளிர்க்கும். இந்த மரங்கள் எல்லாம் கனடா ஒரு அழகான நாடு, சுதந்திரமும் கனடாவில் இருக்குது. நல்ல சுதந்திரமாக நாங்கள் வாழலாம். எந்த டைமும் வெளியில் நாங்கள் சுதந்திரமாக போய் வரலாம். இதில் ஒரு சர்ச் இருக்கு. இவருக்கு கார் ஓடுறதுதான் நல்ல விருப்பம். அழகா கார் ஓடுவர். எவ்வளவு தூரமும் சந்தோஷமா ஓடிக்கொண்டு போவர். பெரியொரு மோல் இருக்கு. இப்ப மோலுக்கு ஆக்கள் போறது சரியான குறைவு. ஆனா பெரிய மோல், நாங்கள் இந்த மோலுக்கு அடிக்கடி முந்தி வாரினாங்கள். இப்ப இந்த கோவிட்டால மோல்களுக்கு வார இல்லை நாங்கள். இது அபார்ட்மெண்ட். இது சின்ன சின்ன 1 பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம் வந்து அப்பார்ட்மெண்ட்லேயும் இருக்கலாம். கொண்டமேனியமும் இருக்குது. பாருங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படியே இருக்குது. இல்லை க்ரீனாக இருக்குது. மற்ற எல்லா ட்ரீயும் இலை உதிர்ந்து போய் இருக்கிறது. இந்த மரத்துக்கு கீழே இந்த பனி வந்து எப்படி கொட்டியிருக்குன்னு பாருங்கோ, அழகாக கொட்டியிருக்குது. இதுதான் இதுக்கு தண்ணீர். இது உரைய உரைய இதை வருஷம் பூரா எடுத்து வைத்திருக்கும் இந்த தண்ணீரை. இந்த ட்ரீன்ற வேரெல்லாம் எடுத்து வைத்திருக்கும் இந்த நீரை. டோக்கண்டு கொண்டு போறார். இங்க டோக்கெல்லாம் தெருவில் விட முடியாது. வீட்டுக்குள்ள வைத்து தான் டோக்கை வளர்க்க வேண்டும். நாய் என்ன பூனி என்ன வீட்டுக்கு வைத்து வளர்க்கலாம். அதற்கும் கனடா காசு கொடுக்கிறது.
ஸ்ரீலங்காலையும் ஒரு சர்ச் இருக்கு, டிம் ஹார்டன். இதில் ரெஸ்டாரண்ட் இருக்கு, தண்டூரி சிக்கன் ரெஸ்டாரண்ட். இது ஃபோர்ட் கார் கம்பெனி. கேஸ் ஸ்டேஷன். ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. லெஃப்ட் டர்ன் எடுக்கிறோம். பிள்ளையார் கோயில், பெரிய பிள்ளையார் கோயில் இருக்கு. இந்த கடைக்கு தான் நாங்கள் சர்வீஸ் செய்ய வர நாங்கள். இந்த கடையின் பேர் வந்து டியூக் எலக்ட்ரானிக்ஸ் சென்டர். இதில் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் ரிப்பேர் பண்ணி கொடுப்பார்கள், அதுவும் விரைவாக ரிப்பேர் பண்ணி கொடுப்பார்கள். 75 இன்ச் பிளாஸ்மா டிவி, 75 இன்ச் எல்இடி, எல்சிடி டிவி எல்லாம் 2 டேஸில் ரிப்பேர் பண்ணி கொடுப்பார்கள். அவ்வளவு பிரபலமான கடை டியூக் எலக்ட்ரானிக் சென்டர். இந்த கடையின் பேர் எந்த வகையான கிரைண்டர், என்ன வகையான இண்டஸ்ட்ரியல் மோட்டார்கள் எல்லாம் செய்து கொடுப்பார். ரெஸ்டாரண்ட்ஸில் இண்டஸ்ட்ரியல் பாவிக்கிற மோட்டார்கள், அந்த கிரைண்டர்ஸ் மோட்டர்ஸ் எல்லாம் வடிவாக ரிப்பேர் பண்ணி கொடுப்பார்கள். நைன்
6595 Duke Electronics Center www.dukeelectronics.com. The sales and service. வந்து பிக்ஸ்டியன் ஸ்டீல்ல இந்த கடை இருக்குது. விரைவாக செய்து கொடுப்பார்கள். எழுபத்தஞ்சி 85 எல்இடி டிவி, எல்சிடி டிவி, எல்லா வகையான எலக்ட்ரானிக்ஸும் இங்கே நீங்கள் கொண்டு செய்து கொண்டு போகலாம், ரிப்பேர் பண்ணி எடுத்து கொண்டு போகலாம். ஒரு பூல் மாட்டு இருக்கிறது. பூல் மாட்டுண்டா ஸ்விம்மிங் பூல் அங்கே சர்வீஸ் செய்கிறாக்கள் இந்த பூல் மாட்டில் இருக்கணும். அவைய கால் பண்ணினா அவர்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்பார்கள். அந்த நம்பர் 9054587665. இன்னைக்கு ஒரு ரவுண்ட் அடிப்போம். கனடாவை சுத்தி பார்ப்போம். ஏர்போர்ட்டும் சுத்தி பார்க்கலாம் தான். வெளியே அவுட் சைட் சுத்தி வேலையா இருக்க ரவுண்ட் அடிச்சுட்டு போமே. இந்த சும்மா பின் பார்க்கும் நீங்கள் டியூக் எலக்ட்ரானிக் சென்டரில் பயம் இல்லாமல் கொண்டு
கொடுத்து ரிப்பேரிங் செய்து எடுத்துட்டு போகலாம். டிவியும் சேல் பண்ணுகிறார்கள், நல்ல மலிந்த விலையில கிடைக்கும். என்ன விலை இருக்கண்டு தந்தூரி ஸ்டைல்ல இந்தியன் ரெஸ்டாரன்ட்ஸ் இருக்கு, பாகிஸ்தான் ரெஸ்டாரன்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு, தமிழ் ரெஸ்டாரன்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல ஒரு மெக்னாஸ் இருக்கு, டிம் ஹோட்டன், ஒரு பிளாசாக்கே கேஸ் ஸ்டேஷன் எல்லாம் இருக்கிறது. போறதுக்கு இப்படி எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இதுல ஹில்டன் ஹோட்டல் இருக்கிறது, ஹில்டன் கார்டனின் ஹோட்டல் ஏர்போர்ட் கிட்ட. ஏர்போர்ட் ரோட் டாக்ஸி, இந்த ஃப்ரண்ட்ல போறது டாக்ஸி. மல்லிகைப்பூ பூத்தா போல இருக்குது நிலத்தை பார்க்க, எவ்வளவு அழகா இருக்கு இந்த சினோ கொட்டி.
இதுல ஒரு சின்ன மோல்ட் இருக்கு இது இந்தியன் மோல்ட் டாக் கொண்டு போறாங்க டாக்குக்கு சட்டை எல்லாம் போட்டு கொண்டு போவினம் மேலால போறது ஒரு மேம்பாலம் ஏர்போர்ட் பேக் சைட் இவங்க ஃப்ளைட் நிக்குது ஏர் கனடா ஃப்ளைட் ஒன்று நிக்குது இதுதான் ஏர்போர்ட் இது பியர்சன் ஏர்போர்ட் இந்த ஃப்ளைட் சர்வீஸ் சென்டர் ஃப்ளைட் எல்லாம் கொண்டு வந்து விண்ணுக்கு விட்டுருக்கணும் டெர்மினல் 1 இருக்கு டெர்மினல் 3 இருக்கு இந்த சைட் டெர்மினல் 1 இது பியர்சன் ஏர்போர்ட் ஒரு ரவுண்ட் போட்டு வருவோம் மக்களும் பாப்பினம் கனடா ஏர்போர்ட்டு அது ஒரு ஹில்டன் ஹோட்டல் இருக்கு அங்கால அங்கால
இல்ல டெர்மினல் வரலன்றது அங்க இங்க வந்துருமோ நேரம் போட்டு நேரம் அது ஹைவே நாடு டெர்மினல் வாண்ட் ஒரு ரவுண்ட் அர்ஜென்ட் வேணுவோம் ஏர்போர்ட்டுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். ஒரு கதையும் சுத்தி காட்டுவோம் மக்களுக்கு. ஹொலிடே இன் ஹோட்டல் ஒன்று இருக்கு ஏர்போர்ட்டு கிட்ட, ஹில்டன் ஹோட்டல். டொரண்டோ பியர்சன் ஏர்போர்ட் போய் இடம், இது இறங்குற இடம். நாங்க இப்ப இறங்குற இடத்தடியாக போய் கொண்டிருக்கிறோம். அது இறைவர் எல்லாம் அம்புக்குறி காட்டி இருப்பார்கள். பார்க்கிங்க்கு பே பண்ண வேண்டும். இந்த இதான் ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம். இதான் ஏர்போர்ட். ஏர்போர்ட் பஸ் ஏர்போர்ட விட்டு வெளியேறியாச்சு. ஹைவே 401 அடுத்து பிரம்டனுக்கு போகணும். 409 ஹைவே கிளீனா இருக்கிறது. ஃபோர் ஓ ஒன் வெஸ்ட், 401 ஈஸ்ட் ஸ்காப்ரோ போகும்.
401 West End, Brampton, North Gubbo. 427 on the South Gubbo. Kilómetro, si lo va a poner, la Canadá es un lugar de nada. Ahora la irá a pagar la ulaita. La verdad, vele y la tinta de mumbera. Ahora que Canadá uda bien, ya yo. Vele y la de verdad que uda bien por perra, uda vito y por perra. Roach car advertisement. Christmas tree matum and the green leaves ode irukum adu park alaga irukirathu pa suryan konja mangala irukku evening kandavadiya enjoy bani con el tiro, ¿me? Summer que. Da el
ஹூண்டாய் கார் கம்பெனி ஒன்று இருக்கு. வோல்வோ கம்பெனி, இந்த ஹோண்டா கம்பெனி, டொயாட்டா, நிறைய கார் கம்பெனிகள் இருக்கு. பெரிய ட்ரெய்லர் போகுது லோடு ஏற்றி கொண்டு. சீமெண்ட் தொழிற்சாலையும் இருக்கிறது. பில்டிங் எல்லாம் அழகா இருக்கு. ஹைவே மம்பாலம் அழகா கட்டிட்டு போயிடுறாரு. ஃப்ளைட் லேண்ட் பண்ணுது. இந்த ஃப்ளைட் லேண்ட் பண்ணுது. காதலர் தினத்துக்கு நாங்கள் இருவரும் கனடாவை சுத்தி பார்க்கிறோம். ஒரு ஹாப்பியா ஒரு அவுட்டிங் போறதுதானே. இப்போ ஒரு மாதமே இந்த குளிரால வழியிலேயே வரையில.
ஹைவே நல்ல நீட்டா இருக்கும். இங்க வந்து ஒரு லைனை பிடிச்சு கொண்டு ஓட வேண்டும். லாஸ்ட் வந்து 100 தான் நாங்க ஓட வேணும். அது பறக்கிறதில்லோ. போலீஸ் பிடிச்சான 120 ஓடினா டிக்கெட் தான் தருவா. நீங்கள் நல்ல கண்ட்ரோலா ஓடுவீங்க. வாயால தான் 120 ஓடுறது. சினோ கொட்டி இருக்கிறது மூடெல்லாம் வீட்டு மூட்டுக்கு மேல அது காத்துக்கு பறந்துடும். இல்லை ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்கு.
அது ஒரு சொக்கர் சென்டர் இருக்கு. பெரிய சொக்கர் சென்டர். வீடுகளை பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கு. அது சினவு கொட்டினது எப்படி இருக்குன்னு பாருங்க. பஸ் போகுது, கனடா பஸ். ஒரு சின்ன மோடுக்குள்ள போறோம். இதுல ஒரு தியேட்டர் இருக்கு. இதுல தமிழ் படமும் ஓடும், இங்கிலீஷ் படமும் ஓடும், ஹிந்தி படம் ஓடும். ஹிந்தி படம் ஓடுது. சின்ன அழகான மோல். கோவிட்டால செனவே இல்லை. இதுல ஹோம் டிப்போ ஒன்று இருக்கு. இங்க வந்து இந்த பலகைகள், எலக்ட்ரானிக் சாமான் எல்லாம் போய் வாங்கலாம். அதனால அப்படியே ரவுண்ட் எடுத்துட்டு போவோம். இதில் ஒரு மொண்டானாஸ். இந்த மோலுக்கு வந்து சாப்பிடுவோம். அதில் பிராஸ் இருக்குது. இதில் ஒரு டொலராமா. ஒரு டொலருக்கு வாங்கலாம். இப்போ உள்ளுக்கு இறங்கி நாங்கள் போகவில்லை. எந்த டொலராமாவில் $1 என்ன திங்ஸும் வாங்கலாம். அவ்வளோ கியூ நிற்கிறது பாருங்க. இந்த கோவிட் டைமில் கியூவில் உள்ளுக்கு விடுவார்கள். இது சின்ன மால். அதில் ஒரு ஆப்டிக்கல் கடை இருக்கு. என்ன படம் ஓடுதுன்னு படம் படம் இது பெரிய தியேட்டர் சினிப்ளெக்ஸ். இதோட
எல்லா மக்களுக்கும் கனடாவை சுத்தி காட்டியாச்சு.